ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஹேமா லைஃப் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னோடய ஒன் டே மீல் பிளான். பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் அண்ட் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் கூட நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ க்ரீன் டீ ரெடி பண்ணிகிட்ருக்கேன். மார்னிங் இட்லி வித்து புதினா சட்னி. புதினா சட்னி கோக்னட் இல்லாமல், தேங்காய் இல்லாமல் நான் பண்ண போகிறேன். மார்னிங் தேங்காய் இல்லாமல் சட்னி சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஏதோ ஒரு கீரை, வெந்தய கீரை இல்லைனா வந்து கொத்தமல்லி, புதினா இது மாதிரி வந்து மார்னிங் இட்லிக்கு இந்த மாதிரி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இது சிறுதானிய இட்லி தான். சாமை ரெண்டு டம்ளர் சேர்த்துருக்கேன் நான். வீக்லி மாவு அரைக்கும் போது ரெண்டு டம்ளர் சாமை, வரகு, குதிரவாளி ஏதோ ஒன்று ஆட் பண்ணிக்குவேன். இப்போ புதினா சட்னி செஞ்சு, இப்போ புதினா சட்னி பார்த்திங்கன்னா தேங்காயில் தான் பண்ணுறோம். வெங்காயம், வரமிளகாய், தக்காளி, புதினா இதையெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். அவ்வளோதான். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னா மெதுவடை பண்ணலான்ட்டு இருக்கேன். பசங்களுக்கு 11 to 12 o'clock வந்து பசங்க ஏதோ ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிடுவாங்க. மசால் வடை, மெதுவடை இது மாதிரி கொடுப்பேன். ஒரு டம்ளர் உளுந்து ஊற வச்சுட்டு சின்ன டம்ளரில் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டேன் நான். இப்போ மெதுவடைக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம், மிளகு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு மெதுவடை இப்போ பண்ண போகிறோம். இந்த மாதிரி 11 o'clock போல் ஒரு ஜூஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி உளுந்து வடையெல்லாம் பசங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது ஹெல்த்துக்கு. அதே இது வந்து என்னோடய பெரிய பையனுக்கு கிருத்திக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மெதுவடை அவனுக்கு. இப்போ மெதுவடை ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து ஒரு கார சட்னி நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். வெறும் வடை சாப்பிட்றதோட அதோட ஒரு சட்னி வச்சு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாகவும் இருக்கும். தேங்காய் இல்லாமல் சட்னி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மதியம் லன்ச் பிளான் மெனு என்னான்னு கேட்டிங்கன்னா வெந்தயக்கீரை, பருப்பு கடையல், பீட்ரூட் பொரியல், தயிர், ரைஸு இது மட்டும்தான். வெந்தயக்கீரை பருப்பு வந்து வேக வைக்கிறோம் குக்கரில். இப்போ வெந்துருச்சு. இப்போ வந்து நல்லா கடைஞ்சிட்டு வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, உப்பு இது மட்டும்தான். எப்பயுமே நான் கீரைக்கு வந்து சீரகம், மிளகு ஆட் பண்ணுவேன். இது வந்து சிம்பிளாக இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைமு சீரகம், மிளகு, பூண்டு இல்லாமல் நான் பண்ணுறேன். இதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. அடுத்தது பீட்ரூட் பொரியல். பீட்ரூட் வந்து கட் பண்ணி பண்ணாத கிரேட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பீட்ரூட் வந்து கட் பண்ணும்போது அந்த தோல் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து நான் லிப்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ணிங்கன்னா லிப்ஸு நல்லா பிங்க்காக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு, லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து காஃபி ரெடி பண்ணிகிட்ருக்கேன். காஃபிக்கு வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஏதோ ஒன்று கேட்பாங்க. அந்த டைமும் ஈவினிங் டைம் ப்ளே கிரவுண்ட் போகிறப்ப ஏதாவது கேட்பாங்க. அதனால் வந்து பிரெட் டோஸ்ட் ரெடி பண்ணிகிட்ருந்தேன். அடுத்தது இப்போ டின்னர் டைமுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது சிம்பிளாக எக் கறி பண்ணிடலாம். இந்த எக் கறி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே நான் ஒரு 6:30 போலவே குழம்பு வச்சு எடுத்து வச்சுருவேன். அதுக்கப்புறம் நம்ம எதுனாலும் பிளான் பண்ணிக்கலாம். தோசை, சப்பாத்தி இது மாதிரி எதுக்குனாலுமே இந்த எக் கறி ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாக ரெடி பண்ணிடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கறி மசாலா, சிக்கன் மசாலா இது மட்டும்தான். இது அம்மா அரைச்சி கொடுத்த மசாலா, ஊர்லேருந்து கொடுத்து விட்டாங்க. தேங்காய் அரைச்சி ஊற்றி அப்படியே வச்சிட்டோம். பொட்டுக்கடலை எதுவுமே தேவையில்லை. எக்கு வந்து பாயில் பண்ணி எடுத்து வச்சுட்டிங்களா, ஒரு 4 egg இருந்தால் போதும். பாதியாக கட் பண்ணி போட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு 5 to 10 minutes வந்து குழம்பு வச்சு நம்ம முடிச்சிடலாம். இந்த டின்னருக்கு வந்து தோசை தான் நாங்கள் பண்ணணும். டின்னர்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேஸ் ஸ்டவ் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒரு 10 o'clock 11 o'clock போல் படுத்துருவேன் நான். இதுதாங்க என்னோடய ஒன் டே மீல் பிளான். பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஹெல்த்தியாகவும் நல்லா வந்து ஈஸியாகவும் சமைக்கிற மாதிரி, ஏன்னா இப்போ வெக்கேஷன் டைமு, பசங்களுக்கு இப்போ இங்கே இப்போ தான் லீவு அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி மீல் பிளான் நான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் ஈஸியாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக சேனலை வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.